வணக்கம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவை என்று கேட்டுக்கிங்க வித் ஆஜி வருண் அண்ட் ஆஜி சௌமியா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எம்ரேஸ் யோர் கீக்னஸ் டே. ஏன் கீக்னஸ் எல்லாம் நம்ம எம்ரேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாரும் யோசிப்பாங்க. பட் ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கு தெரியுமா வருண், முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல வந்து ரொம்ப ஷையா இருக்கவங்க எல்லா விஷயத்துலயும் வந்து ஒதுங்கி நிக்கிறவங்களதான் கீக்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு விஷயத்தை எடுத்து ரொம்ப பாஷனேட்டா உள்ள இறங்கி எப்பவுமே மேல வராம உள்ளே இறங்கி ஃபுல் அண்ட் ஃபுல் அதை பத்தி இன்னொரு ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுல எக்ஸ்பர்ட்டா மாறதுக்கான எல்லா விஷயங்களும் பண்ணிட்டே இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து கீக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பேச போறோம். குறிப்பா வந்து இந்த கம்ப்யூட்டர் கில்லாடிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கீக் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்ம சொன்னது உங்களுக்கு சுத்தமா புரியல அப்படின்னு தோணுச்சுன்னா அதுக்கு தான் ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் உட்கார இருக்கிறவங்க மட்டும் உங்களோட துறையில நீங்க வந்து முன்னேறதுக்கு நீங்க வந்து சில கலைகள்லாம் கத்துட்டு இருப்பீங்க, பாடி லாங்குவேஜ், பாஸ்டர், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், ஹவு டு கேரி யுவர் செல்ஃப், இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்கில் செட் வந்து ஹோன் பண்ணிருப்பீங்க. ஸோ உங்களோட துறையில வந்து நீங்க பேஷனேட்டா இருந்திருப்பீங்க இவ்வளவு தூரம் மேல வர்றதுக்கு, இதுக்கு சில தடங்களும் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ இது எல்லாம் சேர்ந்ததுதான் நீங்க. ஓகே, ஸோ உங்க ஃபீல்ட்ல நீங்க பேஷனேட்டா இருந்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு கீக். கிரேட், நீங்க எதுல ஒரு கில்லாடி கீக் அப்படின்னு சொல்லுங்க. ஹேக்கிங் என்று சொல்லப்படும் கம்ப்யூட்டர்ல வந்து செக்யூரிட்டி ரிலேட்டட் டாபிக். ஸோ கம்ப்யூட்டர்ல திருடுறவங்க கம்ப்யூட்டர்ல திருடுறவங்களை பிடிக்கிறது, இது ரெண்டும் தான் வந்து என்னோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே, கம்ப்யூட்டர்ல இப்படி போய் அப்படி வருவாங்க அப்படினு சொல்வாங்கல, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். அப்படி வந்து யூ டர்ன் போறீங்க. யா, வரன் இன்னொரு பெருமைப்பட்டுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, நாமளும் கீக் தாயா அப்படி நம்ம காலர் தூக்கிட்டு சொல்லிரலாம் இல்லையா. அவர் சொன்ன ஒரு கான்செப்ட் படி பார்த்தாவா? ஆமா ஆமா. இப்போ நம்ம கீக்ஸ்லாம் வந்து எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா, சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து சார் வந்து சொன்னார் இல்லையா, அவர் வந்து இந்த கீக்னா என்ன அப்படினு வந்து சொல்றார். நீங்க வந்து எந்த துறையில வந்து ஒரு கீக், எந்த துறையில வந்து ஒரு கில்லாடின்னு சொல்ல முடியுமா? எந்த துறைன்னு இல்ல, எல்லாருமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற அந்த அந்த ஒரு செலக்டட் இதுக்கு போறாங்க இல்லையா, அதுல அவங்க கில்லாடியா இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஓவராலா வந்து கம்ப்யூட்டர்ல பிடிச்ச ஏரியா, அது என்ன மாதிரி ஒர்க்கை கொடுத்தாலும் செய்யக்கூடிய அவ்வளவுதான். ஓகே, இதுல வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணுவீங்க? ஸ்பெஷலைஸ்டு ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் தான் ரெண்டு இருக்கு. பட் ஹார்ட்வேர்ல வந்து பியூரா ஃபுல்லா எல்லா இது ஒர்க்கும் பண்ணுவேன், சாஃப்ட்வேர்ல வந்து வெப் டெவலப்மெண்ட். ஒரு வெப்சைட்டுக்குள்ள ஒரு சர்வர், என்ன மாதிரி சர்வர் போட்டு ஸ்ட்ரீமிங் சர்வர்னா என்ன, அது அது எப்படி கனெக்ட் பண்றது, இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணும். சிட்டில வந்து நிறைய இடத்துல கோர்ஸ் சொல்லி தராங்க, அவங்க சொல்லி தர கோர்சஸ் எல்லாத்துலயும் லேக் ஆகுறது வந்து அல்டிமேட் வந்து ஒரு ஆள் சக்சீட் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்குள்ள இருந்து மோட்டிவேஷன், அந்த ஃபயர் வந்து உள்ள இருந்துச்சுனாதான் மோட்டிவேஷன். அடியில பார்த்து வச்சா ஓகே, நம்ம என்னதான் ஃபீஸ் கட்டி என்ன ஸ்பெஷல் கிளாஸ் பண்ணி என்ன பெஸ்ட் குரு கிட்ட போனாலும் நம்ம எப்படி கத்துக்கிறோம் ஒரு பார்ட் தான் இல்லையா. ஸோ நீங்க எப்படி அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹேக்கிங் அப்படிங்கிற ஒரு பார்ட்ல போய் நீங்க விழுந்தீங்க, ஐ மீன் நீங்க போனீங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஆக்சிடென்ட் தான், போகும்போது வந்து அப்ப விழுந்தீங்கன்னே சொல்லிடலாம். அந்த மாதிரி சொல்லிடலாம். கேம் விளையாடும் போது ஆக்சிடென்ட்ல வந்து இத பார்த்தேன் நான், என்னன்னா கிராக் பண்ண முடியாத கேம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எதுவும் பண்ணணும்னு நினைச்சா பண்ணல, நத்திங் இஸ் இம்பாசிபிள்னு சொல்லுவாங்க நம்ம ஸ்கூல்லே. ஸோ நான் சொன்னேன் சரி இது எப்படிதான் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூகுளில் போய் போட்டேன். போட்ட உடனே டெக்ஸ்ட் ஃபைல், HTML டியூட்டோரியல்ஸ் வந்தது. உட்காந்து ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் மண்டே உடச்சு கேமை கிராக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கிராக் பண்றது, அசம்பிளி லாங்குவேஜில் வந்து வைரஸ் எழுதுறது, எல்லா அடுத்த ஸ்டேஜ் ஹேக்கிங். ஸோ இப்படி ஒன்றுனா வந்து ஒன்றுக்கு அடுத்து ஒன்று அப்படியே கத்திட்டே வந்து. ஓகே,
கிரேட். நீங்க சொல்றதெல்லாம் வந்து ஒரு மாதிரி மேட்ரிக்ஸ் படத்துல வர மாதிரி எல்லாமே என்னால யோசிச்சு பார்க்க முடிஞ்சாலும் டோட்டலா பார்த்தா எனக்கு புரியவே இல்லை. ஆப்வியஸ்லி ஹி மஸ்ட் பி எ கீக் அண்ட் இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இப்ப வரும் நீங்களும் பாத்தீங்கன்னா அந்த சின்ன வயசுல இருந்தே நீங்க ஒரு கீக்கா இருந்திருக்கீங்க அப்படின்னு நாங்க வந்து கேள்விப்பட்டிருக்கோம். சோ வந்து எந்த வயசுல இருந்து இந்த கம்ப்யூட்டர் எல்லாம் நோண்டி அதுல இருக்கிற சாஃப்ட்வேர் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சீங்க? ஆக்சுவலாக வந்து நான் ஏஜ் ஆஃப் ஃபோர்லேருந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் கம்ப்யூட்டரில். ஃபஸ்ட்டு வந்து கேம்ஸ் தான் விளையாடிட்டு இருந்தேன். ஏஜ் டென்னில் வந்து நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறது. அப்போத்துலேருந்து ஒவ்வொன்றா ஆரம்பிச்சதுதான் இப்போ இந்த இதில் வந்து நிற்கிறேன். ஆக்சுவலாக ஓகே, ஸோ இந்த துறையில் வந்து நீங்கள் வந்து என்ட்ராகிறதுக்காக எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணீங்க, எப்படி இதை வந்து கற்றுக்கிட்டீங்கன்னு சொல்ல முடியுமா? இந்த துறையில் என்ட்ரு ஆகணுன்ற ஒரு எய்மில் வரல, பட் எனக்கு பிடிச்சது படிக்கணுன்றதுக்காக ஒவ்வொன்றா ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக என்ட்ரு ஆனது வந்து ஹார்ட்வேர் தான். ஹார்ட்வேர் ஏன்னா இப்போது ஒரு கம்ப்யூட்டரை எடுத்துக்கிட்டோம் நிறைய பார்ட்ஸ் இருக்கும், அதுக்குள்ள ஒவ்வொன்றும் எப்படி எப்படி ஒர்க் ஆகுது கற்றுக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் ஒவ்வொன்றா படிக்க ஆரம்பித்தேன். அது படிச்சுட்டு இது மட்டும் போகாது, நம்ம வெப்சைட் வச்சுக்கணும். ஸோ அதுக்காக வெப்சைட் படித்தேன். வெப்சைட் படித்தவன் சர்வர் படிக்கணும். ஸோ ஒவ்வொன்றும் அந்த மாதிரி படிச்சுட்டு வந்தேன் நான். அதுக்கப்புறமா தான் ஓகே எனக்கு ஒரு ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நாட் கம்பெனியில் ஜாயின் பண்ணேன் நான். ஓகே, எந்த ஏஜில் வந்து உங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க? அட் ஏஜ் ஆஃப் 12. ஓகே, 12 வயசுல வந்து ஒரு மினி பிசினஸ் மேன் அப்படின்னு சொன்னா இல்லையா? எக்ஸாக்ட்லி, டீனேஜ் குள்ள நுழையதுக்கு முன்னாடி ஒரு அடலசன்ட் பண்ற மினி வேலைகள் எல்லாமே பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். பட் இனிவே இதனாலதான் இவங்க வந்து கீக்ஸா இருக்காங்க தான் ஸ்பெஷலா இவங்க நம்ம ஷோல வந்து கூப்பிட்டு போயிருச்சு, நிறைய கேள்வி எல்லாம் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ என்னோட பேசிக் நாலேஜ் படி பாத்தீங்கன்னா நான்லாம் வந்து அதிகமா கம்ப்யூட்டர்ல ரொம்ப டெக்னிக்கலா தெரியாது அப்படிங்கிறனால எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் நான் கேட்கிற ஒரு க்வெஸ்சன். ஸோ அந்த கோடிங்ஸ் எல்லாம் வந்து டீகோட் பண்றதுக்கு தான் ஹேக்கிங் அப்படின்னு பேரா? ஆக்சுவலா வந்து நீங்க யூஸ் பண்ற வார்த்தையே தப்பு. கோடிங் டிகோடிங் அப்படின்றது எதுல வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெலிஃபோன் சிக்னல். ஓகே, இதுல வந்து என்கோட் பண்றோம் டிகோட் பண்றோம். இல்ல ஒரு வெப் கோட் எடுத்தீங்கன்னா HTML கோட்ல 64-bit என்கோடிங் 64-bit டிகோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அது என்ன அப்படின்னா எக்ஸிஸ்டிங் கோடை எடுத்து புரியாத பாஷையில பண்றது. இது ஒன்றும் புதுசு கிடையாது. வேர்ல்டு வார்ல 2லயே வந்து இதுவும் வந்துருச்சு. அதை உடைக்கிறதுக்கும் வந்து எனிக்மா அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்யூட்டர் பில்ட் பண்ணாங்க. ஓகே, ஒரு பாஸ்வேர்ட் அதை உடைக்கணும், அதுதான் ப்ராசஸ். சோ இது வந்து டிகோடிங் என்கோடிங்னு வரது, என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன். ஓகே, கிரேட். என்கோடிங் அப்படினா ஜஸ்ட் அதை வந்து கம்ப்ரஸ் பண்றது இல்லனா கன்வெர்ட் பண்ற மாதிரி. ஓகே, என்கிரிப்ட் டிகிரிப்ட் அப்படினா புரியாத பாஷையில மாத்துறது. சோ ஒரு நாடு விட்டு நாடு ரகசியம் போகும்போது பாத்தீங்கன்னா வந்து அதை முடிஞ்ச அளவுக்கு மாஸ்க் பண்ணி தான் அனுப்புவாங்க, நேர்முகமா அனுப்ப மாட்டாங்க. வெளிநாட்டிலேருந்து ஒரு டிப்ளமேட் வரேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து வேலை மட்டும் செய்கிறாங்களா இல்லை வேலை தவிர சைடில் எதுவும் செய்கிறாங்களான்றதையும் வந்து நோட் பண்ணுறது. இல்லை ஹியூமன் பேஸ்டு இது. அண்ட் கம்ப்யூட்டர்லேயே பார்த்தீங்கன்னா இப்போது அந்த எனிக்மான்ற மிஷின் வச்சு வேர்ல்டு வார் டூவில் வந்து கொண்டு வந்த என்கிரிப்ஷன் வந்து உடைச்சாங்க. ஸோ அப்போலேருந்தே வந்து இந்த கான்செப்ட் எல்லாமே இருக்குது, கம்ப்யூட்டர் என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன். நம்ம ஊருக்கு வந்து இப்போ தான் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, கிரேட். யா, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஹேக்கிங் பற்றிலாம் பேசிட்டு இருக்கும்போது இந்த ஸ்மார்ட்டான நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. ஸ்மார்ட் ஃபோன், ஸ்மார்ட் டிவி, ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு சொன்னாங்க. இதில் முக்கியமாக வந்து எல்லார் கையிலுமே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ். ஓகே, ஸ்மார்ட் ஃபோன் வந்து இப்போ யார் என்ன வச்சிருக்காங்கன்றதோட அந்த ஃபோனில் என்ன ஆப் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமா போயிடுச்சு இல்லையா? பூத்தோட்டத்துக்கு வந்து நான் தண்ணி ஊற்ற மறந்துட்டேன்னா அதை வந்து ரிமைண்ட் பண்ணுறது என்னோட ஹார்ட் பீட்டை வந்து என்னோட அந்த ஆப் கரெக்டாக சொல்லுது. அதுக்கப்புறம் உங்கள் ஒய்ஃப் கிட்ட நீங்கள் எத்தனை வாட்டி சண்டை போட்டிருக்கீங்கன்னு கூட கணக்கு வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆப் வந்துருச்சாம். யா, தொட்டதுக்குலாம் இப்போ ஒரு ஆப் வந்துருச்சு. இல்ல அது ஒரு ஆக்சுவலாக ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக வந்தது. வாட்ஸ்அப்புன்ற மாதிரி ஒரு சாஃப்ட்வேரில் வந்தது தான். ஈஸியாக உங்களை ஒரு 10 பேருக்கு அட் அ டைம் அனுப்பக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் அது. ஸோ உங்களால் ஈஸியாக ஒரு 10 பேருக்கு எஸ்எம்எஸ் அனுப்ப முடியும். அது ஒரு டூல் ஆக்சுவலாக. அது உங்களுக்கு ஈஸியர் ஆகுதுனால அதுக்கு ஷார்ட் நேமாக ஆப்னு வச்சாங்க. அது மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஃபேஸ்புக்கே எடுத்துக்கோங்களேன், ஃபேஸ்புக்கில் எவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஈஸியாக மொபைல்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டாங்க. அவ்வளோ. ஓகே, நம்மளுடைய ஒர்க் லோடை வந்து கம்மி பண்ணுறதுக்கு, நம்மளை வந்து கொஞ்சம் இன்னும் ஈஸியராக சிம்பிளரான ஒரு லைஃப் வந்து லீட் பண்ணுறதுக்கு ஆப்ஸ் உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்ம லாங்குவேஜில் நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். யா, இப்போ பார்த்தீங்கன்னா சுவாமி நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு, சாண்ட்விச்னு ஒன்று வந்துச்சு, அப்புறம் ஜெலிபின்னு ஒன்று இருந்துச்சு, இப்போ கிட்கேட் வரை விட்டாங்களாம். எனக்கு இதெல்லாம் ரொம்ப கேட்டோன்னு பசிக்குது. பட் எனவே, பட் நம்ம கேள்வி பக்கம் வரணும் இல்லையா, இதெல்லாம் என்னது, ஏன் அது மாதிரி பேர் வைக்கிறாங்க அப்படிங்கிறது என்னோட டவுட் வரும்.
ஆக்சுவலாக அது ஒன்றும் கிடையாது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக நேம் இருக்கணுன்றதுக்காக தான். ஒரு சாஃப்ட்வேர்லாம் நிறைய ஃபீச்சர் கொடுப்பாங்க, பட் எப்படி அது யூனிக்காக ஆக்கிறதுக்குன்றதுக்காக தான் அந்த நேம் கொடுக்குறது. கூகுள் எப்பவுமே நம்மளுக்கு தெரியலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி கிட்கேட் இனிப்பாக இருக்கும், உங்களுக்கு நிறைய முக்கால்வாசி ஃபீச்சர் அவங்களே கொடுத்துட்டாங்க யூஸ் பண்ணுற மாதிரி, அதுக்காக தான் அந்த நேம்லாம் வருது. வரும் இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 வயசு 15 வயசு பையனும் பொண்ணும் தான் வந்து இந்த கம்ப்யூட்டரில் வந்து நோண்டிட்டுலாம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. 4 வயசு 3 வயசு குழந்தை கூட பார்த்தீங்கன்னா சிஸ்டம் முன்னாடி வந்து உட்காந்துட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நோண்ட ஆரம்பிச்சுருவாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் வந்து அப்பா கிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதை எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அப்படி தடவிக்கிட்டு இருப்பார், பொண்ணு வந்து கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி இந்த இந்த அவ்வளோதான் அப்படின்னு வந்து டக்குன்னு பண்ணி கொடுத்துரு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா யங் மைண்ட்ஸ் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ ஆக்டிவாக வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டி கிட்ட வந்து ஒரு குழந்தை கதை கேட்டு இருந்துச்சான், அந்த பாட்டியும் எவ்வளோ எபிசோட் தான் வச்சிருப்பாங்க, எல்லாமே தீர்ந்து போச்சான். அப்போ அந்த குழந்தை என்ன சொல்லியிருக்கு, குழப்பாதீங்க பாட்டி எனக்கு கதை இல்லைன்னா நாளைக்கு போய் கூகுளில் போய் பார்த்துட்டு நிறைய கதையை படிச்சுட்டு வந்து எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்தளவுக்கு வந்து பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் வந்து டெக்னாலஜின்ற எவ்வளோ பெரிய கனெக்ஷனாக இருக்கு தெரியுமா? இப்போ டெக்னாலஜி வந்து ஒரு நல்ல பிரிட்ஜை வந்து அமைக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா. ஸோ இந்த டெக்னாலஜி பற்றி மட்டும் இல்லாமல் இந்த கில்லாடித்தனமாக நம்ம வந்து எப்படி வந்து ஒரு நல்ல கீக்கா மாறுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம பேசி தெரிஞ்சுக்க போறோம் புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல. இது இனிய வை இன்று வெல்கம் பேக் இனியா என்ன நிகழ்ச்சிக்கு புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. வித் ஆர்ஜி வருணன், ஆர்ஜி சோமியா அவர்கள், எம்ப்ரேஸ் யுவர் கீக்னஸ் டே அப்படிங்கிற மாதிரி இந்த டேல சூப்பரான விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கோம். இந்த ரெண்டு கீக்ஸை பார்த்து வந்து நிறைய பேர் வந்து அப்பா அம்மாலாம் மெயினாக யோசிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வீட்லயும் ஒரு கீக் இருக்கானே, அவனை வந்து எப்படி நம்ம வந்து தூண்டி விடலாம், எப்படி அடுத்த லெவலுக்கு அவனை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? கண்டிப்பா. அதுவும் பாத்தீங்கன்னா வந்து வீட்டுல வந்து ஒரு கீக் இருக்கானா முதல் வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா உட்காந்து கம்ப்யூட்டர் கேம்ஸ் எல்லாம் விளையாடிக்கிட்டே இருப்பான். ஆல் டைம் அந்த கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாடுறது மட்டும் தான் வந்து பேரண்ட்ஸ்க்கு தெரியும். பாத்தீங்கன்னா அந்த கேம் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதை வந்து எப்படி கிராக் பண்ணலாம், இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து அந்த சின்ன மைண்ட்குள்ள வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்க வந்து சாஃப்ட்வேர் கீக்ஸ் பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் வீட்டுல ஹார்ட்வேர் கீக்ஸ் எல்லாம் இருக்காங்க தெரியுமா? ஒரு கார் வாங்கி கொடுத்தா விளையாடுறதுக்கு அதை முதல்ல ஒரு சர்வீஸ் பண்ணி பார்த்தாதான் உங்களுக்கு வந்து மனசாரம் சொல்லுவாங்க. ஒரு ஹெலிகாப்டர் பறக்குதுன்னா அவங்களால தாங்க முடியாது, எப்படி அது பறக்குது எப்படி அது பறக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லா பிரிச்சு போட்டுருவாங்க. இந்த மாதிரி நிறைய நிறைய விதவிதமான கீக்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களால அப்படி என்கரேஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கீக்ஸ் கிட்டயும் வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நம்ம பதில் எல்லாம் வாங்குவோம் இல்லையா, கேட்டு அது மூலியமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு நாள் எடுத்துட்டு இருக்கோம். நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கு, கேட்கறதுக்கு தொடர்ந்து பேசலாம். இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஜாப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப காமன் ஆயிடுச்சு, அதுக்காக ஒரு ரோடே எல்லாம் வந்துச்சு நம்ம சிட்டியில அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ எல்லாருமே கம்ப்யூட்டர்ல வந்து கில்லாடிகளா இருக்காங்க, சின்ன குழந்தை கூட வந்து சூப்பரா வந்து ஸ்மார்ட் போன் எல்லாம் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அவங்களே கீக்ஸ் அப்படின்னா நம்ம யாரெல்லாம் சொல்லலாம், அவங்களுக்கு எக்ஸ்ட்ராடனரியா இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுனா அவங்களை எப்படி நம்ம ஈஸியா வந்து கேரக்டர் வந்து வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் டேலண்ட் ஹார்னஸ் பண்ணிட்டு நீங்க வந்து கரெக்டான ட்ரைனிங் இருந்துச்சு கைடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் ஒரு கீக் ஆகலாம். மெயின் வந்து உங்களுக்கு தேவை பேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட். டேலண்ட்டுன்றது என்ன? டைம் மேனிக் அப்சஷன். நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ தூரம் அந்த டாப்பிக்லேயோ இல்லை இன்ட்ரெஸ்ட்லேயோ அப்சஸ்டாக இருக்கீங்க. ஸோ ஒரு ஃபுட்பால் கற்றுக்கணும் அப்படின்னா ட்ரிப்ளிங் எப்படி பண்ணுறது, ஸ்லாக்கிங் எப்படி பண்ணுறது, எப்படி வந்து கோல் அடிக்கிறது, எப்படி வந்து ஷூட் பண்ணுறதை வந்து கரெக்டாக பண்ணணும், ஃப்ரீ கிக் எப்படி இது பண்ணணும், டிஃபெண்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி பண்ணணும், ஒரு பிளேயர் எப்படி கவர் பண்ணணும் மிட்ஃபீல்ட் ஏரியாவில். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்கும். அதே போல் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில் இல்லை ஒரு பர்டிகுலர் ஃபீல்டை நீங்கள் எடுத்து கற்றுக்கணும் அப்படின்னா அதை வந்து நாளாக டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள். டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு லெவல் 1, 2, 3, 4 வச்சுக்கோங்க. லெவலுக்கு ஏற்ற மாதிரி யாராவது ஒரு மென்டார் பிடிங்க கைட் பண்ணுறதுக்கு, பிடிச்சிட்டு அவங்க சொல்லி கொடுக்குறத பேஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. பட் அல்டிமேட்டாக ஒரு ஆள் இம்ப்ரூவ் ஆகுறதும் இல்லை ஒரு ஆள் வந்து இம்ப்ரூவ் ஆகாமல் இருக்கிறதும் அவங்களோட சொந்த விருப்பம். இங்கிலீஷில் அழகாக சொல்லியிருக்காங்க, யூ ஆர் அ ப்ராடக்ட் ஆஃப் யுவர் ஓன் சாய்ஸஸ். நீங்கள் என்ன சாய்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி நல்லதோ கெட்டதோ நடக்கும் அப்படின்னு. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் அஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. பட் நான்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் தான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். கம்ப்யூட்டர் நான் கற்றுக்கிட்டது ஃபஸ்ட்டு வந்து இதை ஆன் பண்ணோம், அதுக்கப்புறம் சிபி ஆன் பண்ணோம், அப்புறம் ஸ்டார்ட் அழுத்துனா உள்ள எல்லாமே இருக்கும், அப்புறம் ஃபேஸ்புக் போவோம், கொஞ்சம் கொஞ்சமாக அதை கற்றுக்கிட்டோம், அண்ட் வந்து வேறு ஏதாவது கொஞ்சம் ஏதாவது ப்ராப்ளம்ஸ்னால் வந்து திருப்பியும் வந்து செட்டிங்ஸில் போய் சில விஷயங்கள்லாம் மாற்றுறது மாதிரி பேசிக் விஷயங்கள்லாம் தெரியும். இது மாதிரி எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். பட் அதையும் தாண்டி அவங்களே கொஞ்சம் கற்றுக்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும்? இப்போ நம்மெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பிசி, அதை கம்ப்யூட்டரில் வந்து நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் சிலதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். பிசி அப்படின்றது வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவர் மாதிரியோ இல்லை ஒரு நைஃப் மாதிரியோ நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த டூலுக்கு வந்து பர்டிகுலர் யூஸ் கிடையாது, நீங்கள் மல்டிபிள் யூஸ் பண்ணலாம். இதே ஒரு மைக்ரோவேவ் அவன், ஒரு டிவி, பர்டிகுலர் அப்ளையன்ஸ் எடுத்தீங்கன்னா அதுக்கு சிங்கிள் யூஸ் தான்.
ஸோ ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்து மல்டிபிள் யூஸ் இருக்குது, அதனால் அதை வந்து நீங்கள் எப்படி லெவரேஜ் பண்ணுறீங்கன்றது உங்களோட க்ரியேட்டிவிட்டியும் உங்களோட அப்ரிஹென்ஷனையும் பொறுத்து இருக்கு. ஸோ அதுக்கான ட்ரைனிங் வந்து நீங்கள் செல்ஃபாக எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் வந்து புக்ஸில் பண்ணாலும் சரி, இல்லை வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டாலும் சரி, இல்லை ஒரு கோர்ஸ் போய் படித்தாலும் சரி, எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலுமே கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ஆன் கொஞ்சம் தியரி இருக்கணும். நான் சொன்ன மாதிரி ஃபுட்பால், ஆங்கரிங், எது எடுத்தாலும் கலந்து. என்ன இப்போ மிஸ் ஆகுது, மிஸ்ஸிங் இன்க்ரீடியன்ட் இப்போ வரக்கூடிய கிராஜுவேட்ஸ் கிட்ட அப்படின்னா, தியரிட்டிக்கலாக இருக்காங்க, நிறைய ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் இல்லை. ஓகே. ஜென்ரலாக எம்ப்ளாயிஸ் ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னா, அவங்கள கூப்பிட்டு ஒரு 3 months தென் 6 months ட்ரெயின் பண்ணி அவங்கள வந்து டாபிக்ஸ் எல்லாத்தையும் இண்டக்ட் பண்ணிவிட்டு, சாஃப்ட் ஸ்கில்ஸ், ஹார்ட் ஸ்கில்ஸ், ஹார்ட் ஸ்கில்ஸ்னா டெக்னிக்கல் ஸ்கில், சாஃப்ட் ஸ்கில்னா கம்யூனிகேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன். ஸோ இதை வந்து எப்படி பண்ணுறாங்க, இதை ஃபுல்லாக வந்து கற்றுக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க கம்பெனிக்குள்ளே எடுத்துக்கிறாங்க. ஓகே. அது வரைக்கும் வந்து அவங்களால கம்பெனிக்குள்ளே இவங்களை இண்டக்ட் பண்ண முடியல. அந்த கேப்பை ஃபில் பண்ணுறது தான் வந்து ஒரு இண்டிவிஜுவல் மோட்டிவேட்டர். அது நம்மளா பண்ணுறோமா இல்லை அடுத்தவங்க இது பண்ணி நம்ம பண்ணுறோமா, புஷ் பண்ணி பண்ணுறோமா? நம்ம கம்ப்யூட்டர்ல செய்ய வேண்டிய வேலைகள்லாம் நம்ம மொபைல்லயே வந்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெக்னாலஜி வந்து இன்னைக்கு வந்துச்சு. சோ நீங்க மொபைல்ல வந்து டெவலப் பண்ண ஆப்ஸ், டெவலப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ரொம்ப யூனிக்கான ஆப்ஸ் பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா இப்போ கரண்டா ஆன்கோயிங் என்னன்னா, ஹியரிங் ஏட். ஹியரிங் ஏட் வந்து உங்களுக்கு நார்மலா ஒரு டிவைஸ் வச்சு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, அது மொபைல்ல கொண்டு வரணும்ன்றது தான் என்னோட எய்ம். ஆக்சுவலா இப்போ கரண்டா ஆண்ட்ராய்ட்ல அந்த ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, எப்படி ஒரு இயரிங் ஏட் டிவைஸ் இல்லாம மொபைல்ல வந்து இயரிங் ஏட்டா மாத்துறது அப்படின்ட்டு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஆன் கோயிங், கூடிய சீக்கிரம் சக்ஸஸ் ஆகும் நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப யூனிக்கான விஷயம் தான் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாலே அப்ரிஷியேட்டும் பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து நீங்க சந்திச்ச தடைகள் என்ன, வீட்டில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான சப்போர்ட் எல்லாம் கிடைச்சதுன்னு சொல்ல முடியுமா? வீட்டில் வந்து எனக்கு நல்லா சப்போர்ட் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட்டு வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க, படிக்கணும் முதல்ல, ஸ்டடிஸ் தான் மெயின் அப்படின்னு சொன்னாங்க. நான் எங்கள் அம்மா அப்பாட்ட நான் சொன்னது, எனக்கு ஸ்டடிஸ் வேண்டாம், எனக்கு இல்லை இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் போகணும். ஸோ எங்கள் அம்மா அப்பா என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவேன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ எங்கள் வீட்டில் சொல்லி என்னை ஒரு ஹார்ட்வேர் கிளாஸில் அனுப்புனாங்க, அங்கே போய்ட்டு ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டேன். இதில் அடுத்த இது என்னென்னா, இப்போ ஒவ்வொன்றும் நான் புதுசாக கற்றுக்கணும்னு நினைக்கும் போது அந்த ஏரியாவே எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஹார்ட்வேர் வந்து ஒரு ஸ்டார்டிங் நானே கற்றுக்கிட்டேன், அப்புறம் சாஃப்ட்வேர் சைடில் வரும்போது எனக்கு ஒன்றுமே சுத்தமாக பிளாங்காக இருந்தேன் நான். அதில் ஒவ்வொன்றா போய் கற்றுக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, மற்றபடி எந்த ஒரு இதுவும் எனக்கு இல்லை. ஓகே. ஸோ ஒரு இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ஸ்கூல் டேஸ் முடிச்சுட்டு தான் எந்த விஷயம்னாலும் போனோம், அது ஒரு படி மாதிரி ஆயிடுச்சு. ஸ்கூல் டேஸ் முடிச்சு தான் அடுத்த விஷயம் போகணுன்றது. ஸோ அதை விடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான் இல்லையா? ரொம்பவே சேலஞ்சிங்கான விஷயம் அப்படின்னு தான் சொன்னால், அதுக்கு நிறைய தைரியம் வேணும் அப்படின்னு சொன்னா இல்லையா. ஸோ நீங்கள் எந்த பீரியடில் வந்து ஸ்கூல் பிரேக் பண்ணிட்டு, ஸ்கூல் ஸ்டடிஸ் பிரேக் பண்ணிட்டு இதில் வந்து பர்சியூ பண்ண ஆரம்பிச்சிங்க, அண்ட் யாரெல்லாம் உங்களுக்கு நல்லா என்கரேஜ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுங்கள்? எங்கள் ஃபேமிலி நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. 7th ஸ்டாண்டர்டில் நான் பிரேக் ஸ்கூலில் ட்ராப் அவுட்டேன். ஓகே. எனக்கு ஆக்சுவலாக ஸ்டடிஸே பிடிக்கல. எனக்கு சொல்லப்போனால் இங்கே யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடிஸோட என்ன உங்களுக்கு தெரியும், என்ன அவுட் புட் இருக்குது, எவ்வளோ ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்குது பார்த்து தான் உங்களுக்கு ஒர்க் இருக்குது. அதே மாதிரி உங்களை வந்து ஒரு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் தேடி வரும். இங்கே இந்தியாவில் அப்படி கிடையாது. அது எனக்கு ஒரு மைனஸ் பாயிண்டாகவே இருந்தேன், எனக்கு அது பிடிக்கல. ஸ்டடிஸ் முடிச்சால் ஜாப் கிடைக்குன்னா எனக்கு அந்த மாதிரி ஸ்டடிஸே தேவையில்லை. பிகாஸ் நான் எனக்கு டெக்னாலஜி தெரியும், என்னால் வெளியே வர முடியுன்றது ஒரு வெறி இருக்கு. ஸோ வாழ்க்கையில தடைகள் அப்படிங்கறது எல்லாருக்கும் இருக்கலாம், தப்பு இல்ல, பட் பிராக்டிகல் நாலேஜ் நிறைய இருக்குது பெட்டர். எக்ஸாக்ட்லி, தட்ஸ் ட்ரூ. ஆப்வியஸ்லி எல்லாருமே அதை ஒத்துப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புறோம் இல்லையா. பட் தடைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கும், பட் என்னன்னா டைப்ஸ் தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான ஹர்டில்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு வந்து எந்த தடையுமே இல்லை. ஓ, ஹாப்பி மேன், ஹாப்பி கோ லக்கி. ஸோ தமிழில் சொல்லணும்னா அவுத்து விட்ட கழுத. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுன்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஓகே, நானும் முன்னேறி வந்துட்டேன். தெரிஞ்சோ தெரியாமலோ முன்னேறலைனாதான் பெரிய பிரச்சனையா இருந்தது. ஓகே, நான் மட்டும் கடல்ல மீட் பண்ணா இவர்கிட்ட தடையே கொடுக்காம இவரோட வளர விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் நீங்க பார்த்து இல்லைனா நீங்க அட்லீஸ்ட் அவங்களை ஃபாலோ பண்ணிருக்க மாட்டீங்க, இன்ஸ்பயர் ஆயிருப்பீங்க. ஒரு சின்ன தாட் அவங்க கிட்ட எடுத்து அதுல இருந்து நீங்க போக ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ நீங்க அந்த மாதிரி பர்சன் அப்படின்னா யாரெல்லாம் சொல்லுவீங்க? எனக்கு முதல் முதல்ல வேலை வாங்கி கொடுத்த என்னோட பாஸ் இருக்காரு. ஸோ அவர் தான் என்னோட ரோல் மாடல். அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, எல்லாத்தையுமே வந்து ஸ்கில் செட்டை டைவர்ஸா வச்சுக்கோ, ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன்னா முன்னேற முடியாது. சோ ஜாக் ஆஃப் ஆல் இருக்கிறது நல்லதா? தெரிஞ்சு வச்சுக்கிறது தப்பு இல்ல, ஆனா எல்லாத்தையும் கரைச்சு குடிக்கணும்னு நினைக்காத, ஏதாவது ஒண்ணுல மட்டும் மாஸ்டரி பண்ணு. எப்படிதான் இருந்தாலும் வந்து ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாஸ்டர் ஆஃப் ஒன்.
இது ஒரு புது பழமொழியா இருக்கு இல்லையா, இந்த புதுமொழின்னு சொன்னா கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி எடிட் பண்ணிடலாம். அதே மாதிரி வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கறது வந்து எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கும், வரும் எல்லாருக்குமே வந்து இருக்கும், அது நம்ம எல்லாருமே ஒத்துக்கணும் இல்லையா. ரோல் மாடல் அப்படிங்கறதும் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் அமைஞ்சது யாரு, உங்களுடைய ரோல் மாடல் அப்படின்னு நீங்க யாரு சொல்லுவீங்க? இன்ஸ்பிரேஷன் அமைஞ்சது வந்து மொத்தம் மூணு பேரு. ஸோ நம்பர் ஒன் சார்லஸ் பேபேஜ் கம்ப்யூட்டர் ஃபவுண்டர், பில் கேட்ஸ் அண்ட் ஸ்டீவ் ஜாப்ஸ், இவங்க மூணு பேரும். பட் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஒரு 4 இயர்ஸ் பேக் தான் எனக்கு அவரை பற்றி தெரியும், அப்போ தான் அவரை பற்றி படிக்க ஆரம்பித்தேன். பட் நல்லா இன்ஸ்பயர் ஆச்சு. ரோல் மாடல்னு இந்த சென்ஸ் எனக்கு யாரும் இல்லை, ஏன்னா எனக்கு ஒத்துற மாதிரி இருக்கணுன்ற ஒரு இது கிடையாது. I should be alone. என்ன நான் தனியா காட்டிக்கணும்ன்றது தான் யூனிக்கா வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. சோ இப்ப வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குன்னா வந்து கண்டிப்பா நீங்க ஒரு பாத்த வந்து சூஸ் பண்ணிருப்பீங்க. நான் இந்த டெஸ்டினேஷன் போயிட்டு வந்து ரீச் ஆகணும் அப்படின்னு நீங்க கண்டிப்பா வந்து மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிருப்பீங்களா? சோ வந்து அது மாதிரி ஒரு டெஸ்டினேஷன்னா என்ன, நீங்க எதை நோக்கி வந்து பயணிக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா? பிராங்கா சொன்னா எனக்கு ஒரு டெஸ்டினேஷன் இல்ல, எனக்கு என்ன தோணுதோ அந்த இடத்துல செய்வேன், எனக்கு பிடிச்சதே செய்வேன், அவுட்புட் வரணும், சக்சஸ் ஆகணும், எனக்கு அதான் டெஸ்டினேஷன் கிடையாது. ஓகே, அவரோட பாத் வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லிடலாம். ஐடி போற ரூட்லயே போனோம் ஒவ்வொன்றும், ஏன்னா டெக்னாலஜி மாறிட்டே இருக்கு, சொல்ல முடியாது இது இதுதான் என்னோட எண்டு சொன்னா அதுக்கு அடுத்த டெக்னாலஜி டக்குனு வரும். இப்போ நான் வெப் டெவலப்மெண்ட்ல தான் முடிக்க போறேன்னு சொன்னா கிளவுட் டெக்னாலஜி வந்து வெப்லயே, அந்த கிளவுட் டெக்னாலஜி முடிச்சா அதுக்கு அடுத்த டெக்னாலஜி வரும். ஸோ எக்ஸாக்டா அதுதான் அப்படின்றது பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. கிரேட். ஸோ இப்போ இருக்க பசங்களை பத்தி நம்ம கண்டிப்பா கேட்டே ஆகணும், கீக்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. கீக்ஸா வரதுக்கான நிறைய தகுதி வந்து நிறைய பசங்க கிட்ட இருக்காது, நம்ம கண்டிப்பா ஒத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா எல்லாருமே கம்ப்யூட்டர்ல பூந்து விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் குழந்தையே வந்து நம்மளுக்கு தெரியாது நிறைய விஷயங்கள் ரொம்ப லீனியன்டா அவங்க பண்றாங்க, ரொம்ப பிளெக்சிபிளா பண்றாங்க. பட் அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மைனஸும் சொல்லி ஆகணும். ஒருத்த வந்து நல்ல கில்லாடியா இருக்கான் அப்படின்னா இன்னொருத்தவங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பாக்குறது அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன சந்தோஷங்களுக்குள்ளேயே அதெல்லாம் முடிஞ்சிருது. ஏன் அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு போக மாட்டாங்க? இப்போ இருக்க பசங்க எல்லாம் கீக்ஸ் ஆகணும்னா என்ன பண்ணுவோம்? கீக்ஸ் எல்லாம் வந்து அடுத்த லெவலுக்கு போகணும்னா வந்து நீங்க என்ன அட்வைஸ் பண்றீங்க? இப்போ உங்களுக்கு ஏதாவது நல்லது கெட்டது நடக்கணும் அப்படின்னா உங்களோட சாய்ஸ் தான் அது. நீங்க தான் வந்து ஆத்மார்த்தமா எடுத்து நீங்க செய்யணும் செய்யக்கூடாதுன்றதை யோசிக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்த எக்ஸாம்பிளுக்கே நான் வரேன். ஃபேஸ்புக்கில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே சந்தேகமாக இருக்கும், மிஞ்சி போனா வந்து இன்னொரு ஒரு பையனோட அக்கௌண்ட்டையும் ஓபன் பண்ணி பாப்பாரா இருக்கும். மத்தபடி வந்து அவருக்கு எதுவும் இன்க்ளினேஷன் இருக்கு அது வேற எதுவும் செய்யணும் அப்படின்னு, அதனால அவர் அதோட நிறுத்திட்டார். அதுதான் உண்மை. அவருக்கு வேற ஒரு ஒரு நாலேஜ் இல்ல, வேற எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு. சோ உங்களுக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கணும் அப்படின்னால இட் ஸ்டார்ட்ஸ் வித் யூ. என்னதான் டேலண்ட் இருந்தாலும் நம்மளோட பிரெஃபரன்சஸ் தான் நம்மள எங்க கொண்டு போகுது அப்படிங்கறத முடிவு பண்ணது இல்லையா? நம்மளுடைய தாட் அண்ட் தாட் ப்ராசஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் நம்மள வந்து வளர்க்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா. சோ இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட், இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பத்தின உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? நிறைய பேர் வந்து ஐடில வரணும்னு முடிவு பண்ணிட்டு வரவங்க எல்லாமே காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்காங்க வெளியே. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா பிராக்டிக்கல் நாலேஜ் சுத்தமா கிடையாது அவங்களுக்கு. அவங்க என்ன நினைங்க, காலேஜ் மட்டும் வெளியே வந்துட்டா நம்மளுக்கு ஜாப் கிடைச்சிடும், சோ ஜாப் கிடைச்சா செட்டில் ஆயிடலாம். ஸோ அவங்களுக்கு என்னன்னா ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லாதனால கம்பெனிஸில் ஜாப் எடுக்க மாட்டேங்கிறான், அந்த ஒரு இதுலேயே மோட்டிவேட்டட் இல்லாமல் மோட்டிவேஷனே இல்லாமல் உட்காந்துறாங்க. ஸோ அந்த சமயத்தில் அவங்க வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் கெயின் பண்ணால் நல்லது, அவங்களுக்கு வந்து ஈஸியாக அவங்களுக்கு புரியும். ஏதாவது அவங்க எல்லாமே நினைக்கிறது என்னன்னா என்டர்பிரைஸில் தான் போய் வேலை செய்யணும் அப்படின்ற. நான் ஸ்மால் மீடியம் கம்பெனிஸ் கூட கூப்பிட்றாங்க, நிறைய இதில் நிறைய வேகன்சிஸ் இருக்குது, அங்கே போய் ஜாயின் பண்ணால் அவங்களுக்கு நாலேஜ் நிறைய கெயின் ஆகும். ஓகே, இன்னொரு சின்ன விஷயம் கேட்கணும். இப்போ ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தா யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. அப்போ வந்து ஆப்ஸ்ன்னு சொல்லியிருந்தா யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. வாட்ஸ்அப்னு வரும்னு சொல்லியிருந்தா ஃபோன் இல்லை பிக்சர்ஸ்லாம் அமைச்சிக்கலாம் வீடியோன்னு சொல்லி நம்பியிருக்க மாட்டாங்க. இதே மாதிரி நம்ம நம்பக்கூடாத விஷயம் கூடிய சீக்கிரம் வந்துட்டே இருக்கு டெக்னாலஜியில் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? ஹியூமனோட பிரெயின் ஃபங்க்ஷன் சிமுலேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் கொண்டு வந்திருக்காங்க, 4th ஃபாஸ்டஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர். அது வந்து 82,944 ப்ராசஸர்ஸ் யூஸ் பண்ணுது ஒரு செகண்ட் ஆஃப் ஹியூமன் பிரெயின் ஆக்டிவிட்டியை சிமுலேட் பண்ணுறதுக்கு. ஓ மை காட், இது வந்து 2014 பண்ணி முடிச்சிட்டாங்க. நீங்க எதுல கம்ப்யூட்டர் இல்ல இல்ல எதுல டெக்னாலஜி இல்லன்னு சொல்லுங்க, நான் எதுல இருக்குன்னு சொல்றேன். கிரேட், யா ரொம்ப சிம்பிளா வந்து அப்படியே ஒரு விஷயத்துல வந்து அது வந்து டெக்னாலஜி கம்ப்யூட்டர் மட்டும் இல்லாம எந்த விஷயத்துல உங்களுக்கு ஒரு பேஷன் இருந்துச்சுன்னா உங்களையும் வந்து நாளைக்கு ஒரு கீக் அண்ட் ஜீனியஸ் கில்லாடி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லலாம் இல்லையா? ஒரு ஸ்டீரியோ டைப் வந்து பிரேக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து கீக் அப்படின்னா வந்து கம்ப்யூட்டர் சம்பந்தமா
யூனிக்கான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான நாலேஜ் இருக்கிறவங்க வந்து கீக் அப்படிங்கறது தான் ஒரு ஸ்டீரியோடைப்டா இருந்தது. பட் இன்னைக்கு வந்து பேசினதுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு விஷயம் கிளியர் ஆயிருக்கு. உங்களுடைய பேஷனை நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா அதுல வந்து இன்னும் ஸ்கில்ட வந்து நீங்க டெவலப் பண்ணிட்டு அதுல ரொம்ப யூனிக்கா நீங்க வந்து இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் ஒரு கீக் தான் அப்படிங்கிற ஒரு குட்டியான ஒரு கருத்து வந்து இன்னைக்கு வந்து எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்கோம் இல்லையா. சோ கிரீக் அண்ட் லாட்டினா இருந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா எடுத்து சொன்ன கீக்ஸ்க்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிடலாம். தேங்க்யூ சோ மச் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில பாக்கலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனிய வை இன்று.